ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங், அப்படியே ஒரு செட்டப். நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம்னா, நம்ம பழைய ஈஸியாக இதில் இப்போ வந்து வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை வந்து நம்ம இந்த வீடியோ கேப்சர் பார்த்தீங்கன்னா, வீடியோ கேப்சர் இதை நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒன்று வாங்கினேன், அது வந்து சரியில்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது படம். அதனால் இப்போ வந்து இப்போ வேறே ஒன்று வாங்கியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கேப்சர் இதை நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி வீடியோ கேப்சர். இது வந்து பின் கொடுத்துருக்காங்க, பழைய விசிஆர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, விசிஆர் நம்ம ரிசீவர் பின்னாடி வந்து இந்த மாதிரி பின் இருக்கும். இதை செருப்பிட்டு நம்ம எப்படி எந்த இதில் வேணால் கனெக்ட் வருதோ அதை பார்த்து எடுக்கணும், செம்மையாக இருக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம முன்னாடி விசிஆரில் இருந்து படம் பார்க்கும்போது இந்த ஒயர் இது வந்து திருப்பி ஒயர் இல்லைங்களா, நம்ம விசிஆரில் சொல்லிட்டு டிவியில் சொல்லுவது, முன்னாடி பழைய டிவியில் இந்த மாதிரி பின் வந்துச்சு, அதுவும் இது இருக்குது. இது வந்து கேட்லாக் கொடுத்துருக்காங்க, கேட்லாக்ல என்ன இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்லாக் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்கோட், இதோடைய சாஃப்ட்வேர் நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம், மொபைலில் எடுத்துக்கலாம். இந்த அன்பாக்சிங் பண்ணியாச்சிங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து இதில் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இதில் வந்து சாஃப்ட்வேர் சிடி இருக்கும், ஆனால் சாஃப்ட்வேர் சிடி இதில் இல்லை. அதனால் வந்து இதில் வந்து பார்க்கோட் கொடுத்துருக்காங்க, இதை போட்டு செக் பண்ண எனக்கு ஒன்றும் தெரியல. இதில் எப்படி சைட்லேருந்து அப்ளிகேஷன் எடுக்கிறது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், தெரியல. இந்த பேரை போட்டால் இதனுடைய இதோடைய ப்ரொடக்ட்னு இதுதான் என்னென்னா இதை தயார் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட் அந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி வீடியோ கன்வெர்ட்டர், ஆடியோ கன்வெர்ட்டர், ஹெச்டி எம்ஐ 4K கன்வெர்ட்டர், இந்த மாதிரி நிறைய இந்த சைடுக்கு இந்த இதோடைய சைடுக்கு தான் போகுதுங்க இந்த இந்த பேரை போட்டாங்க, இதில் இருக்கிற பேரை போட்டாங்க. அதனால் நம்ம வந்து முன்னாடியே ஒரு இது வாங்கியிருந்தோம் பாருங்கள், இந்த முன்னாடி ஒரு ஒயர் வாங்கினேன் இந்த மாதிரி வீடியோ கம்ப்யூட்டர் இருக்குது, முன்னாடி ஒன்று வாங்கினேன் இது மாதிரி. இதில் வந்து பாருங்கள் சிடி இருக்குது, இந்த சிடியை போட்டு என்னுடைய லேப்டாப்பில் முன்னாடியே வந்து இந்த சாஃப்ட்வேர் சிடி போட்டு நான் அதை சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் இந்த வீடியோ கேப்சருடைய சாஃப்ட்வேர் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். இது வந்து இருக்கு இப்போ ஒர்க் ஆகுது. இது முன்னாடி வந்து 2 வருஷம் இருந்துச்சு, இப்போ வந்து இது 3 ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. இதில் வந்து கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கோடு ஃபுல்லாக போட்டால் தான் ஒர்க் ஆகும். இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி இவங்க வீடியோவும் இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து முன்னாடி வாங்கினது. இதில் வந்து இதை இதை போட்டோம் பார்த்தீங்களேன், வீடியோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. இந்த ஒயர் வந்து வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது, அதனால தான் திருப்பி இது நிறையா யூடியூப்பில் அங்கே செக் பண்ணி அப்புறமேலுக்கு தான் நான் வந்து இதை வாங்கினேன். இதை வாங்கின ஒரு இதில் வந்து சிடி இல்லை, அதுவும் அந்த பட்சத்தில் நான் முன்னாடி வாங்கின சிடியை போட்டு அதே சாஃப்ட்வேரில் இப்போ நான் இந்த இதை பண்ணுறேன்.
இப்போ வாங்கினது இது. இது குவாலிட்டி செம்ம பவராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது ஏன் நான் வாங்கினா இந்த மாதிரி கேட்ச். இது வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய கல்யாண கேசுக்கு, 22 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இதுதான் ஃபேமஸ் ஈஸியாக தான் இந்த ஃபேமஸ் இந்த மாதிரி தான் கேசு போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து ஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க, அப்புறம் டிவி போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு இப்போலாம் வந்து யூஎஸ்பி போட்டு யூஎஸ்பியில் போட்டு அதே பாட்டிலே போட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி கல்யாணம் மாதிரி ப்ரோக்ராம் எடுக்கிறவங்கலாம் இப்போலாம் வந்து அங்கேயே யூஎஸ்பியில் போட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ இப்போ உடைய மாற்றங்கள் நிறையா, இதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள். இந்த டெக்குக்கே 15 வருஷம் இது. நான் வந்து அப்படியே பேக் பண்ணி வச்சுருந்தேன், அப்பப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய இந்த மாதிரி இதை வாங்கும்போது கொஞ்சம் நாள் ட்ரை பண்ணி இதே பண்ணேன். இதை வந்து மொபைல்லே நான் பண்ணேன். இதையும் லேப்டாப் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை, மொபைல்லே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த கேசட்டு 22 வருஷம் மட்டும் ஆகிடுச்சு. உள்ளாரெல்லாம் இந்த பாசம் மாதிரி எல்லாம் கூட பிடிக்காது. அதனால தான் என்னை வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து இந்த யூடியூப்ல நான் பார்த்தேன். இதெல்லாம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தான் வீடியோ போட்டுருக்காங்க. இப்போ தான் நம்ம மறுமுறையை நம்ம பண்ணுறோம் இந்த ஒயரு. இதில் வந்து அவ்வளோ ஒரு விஷயம் காரணம் இந்த பெரிய கேசட்டில் இருக்கிறத இந்த ஒயர் மூலமாக லேப்டாப் போட்டு லேப்டாப்பில் வந்து வீடியோ செய்யணும். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இப்போ நம்ம வந்து லேப்டாப்பில் சொல்லிடணும். லேப்டாப்பில் இந்த ஒயரை போட்டாங்க. இப்போ பாருங்க இது எல்லாருக்கும் தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கும் தெரியாது, பசங்களுக்கும் தெரியாது, ஒரு பல ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடைய வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த டெக் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஒயர் எப்படி சொல்வது எல்லாமே தெரியும். இப்போ நான் வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதே பாருங்க சிவப்பு ஒயரு, அடுத்தது ஒயிட்டு வெள்ளையை கொடுக்குறோம், அடுத்தது வந்து மஞ்சள் வீடியோ ஒயர். இது ரெண்டும் ஆடியோ, இதுதான் வீடியோ. இப்போ நான் வந்து இதை போட்டுட்டேன். இந்த பாருங்க இண்டிகேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கேசட்டை நான் நம்ம டெக்கில் போடுறேன். டெக்கு ஆன் தான் பாருங்கள். ப்ளே ஆகிடுச்சு, ஆட்டோ ப்ளே. பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகுது, 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, இன்னமும் இது வந்து கரெக்டாக ஓடுது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பராமரிப்பு தான், பராமரித்து வச்சதுனால இது வந்து இன்னும் கெடாமல் இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ பாருங்கள் அப்படியே இங்கே இப்போ நம்ம டெக்கில் போட்டது இது வந்துருச்சு. என்னடா கல்யாண கேசட்டுனா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு ஓடுதுன்னு பார்க்காதீங்க. இப்போ பாருங்க அப்போ என்னுடைய கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு அந்த வருஷத்தில் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக ஓடிருந்துச்சு. அப்பயே வந்து செம்மையாக பண்ணி கொடுத்தாங்க வீடியோ. எவ்வளோ 3000 ரூபா அன்னைக்கு, 3000 ரூபா இன்னைக்கு 40,000 50,000 கேட்குறாங்களா ஒரு கல்யாண கேசட் எடுக்கிறதுக்கு. 20 வருஷம் 22 வருஷம் ஆயிடுச்சு நீங்களா. அது நான் வச்சுருக்கேன் இந்த கேசட். இது வரைக்கும் என்னுடைய என்ன சொல்கிறது, இது ஒரு பொக்கேசம் மாதிரி. ஆனால் பொக்கேசம் மாதிரி வச்சுருக்கேங்க. என்னுடைய கல்யாணத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர் சொல்ல முடியல, அவ்வளோ எண்ண முடியாதவங்க அவ்வளோ பேர் இன்றைக்கி இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் மாமா இல்லை, அத்தை இல்லை, எவ்வளோ பேர் இந்த 22 வருஷத்தில் அவ்வளோ பேர் இந்த வீடியோவில் இருக்கிறவங்க பூரா நிறைய பேர் அவ்வளோ பேரும் இன்னைக்கு ஏற்பட்டாங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும்னா இன்றைக்கி சித்தவங்களெல்லாம் நம்மளை பார்க்க முடியுமா நம்மளால். இந்த மாதிரி கேசட் நம்ம கையில் வச்சுருக்கோம். இது இருக்கிறதுனால தான் நான் அப்பப்போ வீடியோவில் தெருக்கில் போட்டு பார்ப்பேன். அதுதான் இப்போ வந்து நான் வந்து இந்த இது வாங்கினேன். இது ஒரு 40 கிராம் அவ்வளோதான். நான் ஏன் இதுமாரி பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ
இதை வந்து யூஎஸ்பியில் போட்டுக்கலாம், நம்ம மொபைல்லையும் போட்டு வச்சுக்கலாம், பார்க்கலையும் போட்டு வச்சுக்கலாம், பார்க்கலாம் இன்னொருவர்கள் அம்மா அப்பா நம்ம கல்யாணத்தில் இருந்தவங்களெல்லாம் பார்க்கலாம், இன்னும் இல்லாதவங்களெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு தான் இதை நான் வந்து அப்படியே பொக்கிசமாக வந்து வச்சுருந்தேன், வருஷமாக வச்சுருக்கேன். இன்னமும் இப்போ வந்து அதுக்கு திருப்பி இந்த கேசட்டு வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு உடம்பு தெரியாது, இந்த டெக் இன்னும் எவ்வளோ நாளைக்கு உடம்பு தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி இதை வாங்கி இப்படி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்னும் இது இருக்கும். இப்போ நம்ம மாற்றிட்டோம்னா இன்னும் 10 வருஷத்துக்கு இதை இருக்கும், 10-20 வருஷத்துக்கு நம்ம இருக்கோமோ இல்லையோ இந்த சீடி இருக்கும், நம்ம பேர பிள்ளைங்க பார்க்கும், நம்ம பசங்க பார்ப்பாங்க. அப்படிலாம் ஒரு தோணுச்சு, அப்படிலாம் ஒரு ஐடியா, அதெல்லாம் தோணுதுனால தான் நான் வந்து இது மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி கேசட்டு பாருங்க, இந்த மாதிரி கேசட்லாம் இன்றைக்கெல்லாம் கிடையாது. சில பேருக்குலாம் வந்து நிறையா இப்போ செஞ்சாங்க, கல்யாணம்லாம் கல்யாண கேசட் எடுப்பாங்க 2 வருஷமோ 3 வருஷமோ. அப்புறம் வந்து அந்த கேசட் என்ன எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, தெரியலங்கிறாங்க. வீடியோவே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியலங்கிறாங்க. கேசட் எல்லாம் அங்கே கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க. நிறைய பேர் நான் கேட்டாங்க கல்யாணம் கேசட்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்று நினச்சினா ட்ரை பண்ணேன், எப்படியோ அதை ட்ரை பண்ணி நான் வந்து இப்போ சக்ஸஸ் பண்ணிடுறேன். அதுதான் என்னுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு.